பாப்பு கண்ணா கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. மூன்று வட்ட கணக்குகள், இந்த மூன்று வட்ட கணக்குகள் போட்டி தேர்வுகள்ல நிறைய கேக்குறாங்க. என்எம்எம்எஸ்சி, என்டிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி நிறைய கேக்குறாங்க. ட்ரஸ்ட் எக்ஸாம் நிறைய இதுல, பேங்க் எக்ஸாம் நிறைய இதுல கேக்குறாங்க. அதனால கொஞ்சம் அந்த நைன்த் போர்ஷன் தரவா இருக்கு. சரியா? இப்ப கவனிங்க, எக்ஸ்கியூஸ் மீ. 600 குடும்பங்கள் உள்ள ஒரு குடியிருப்பில் எல்லாருக்கும் என்ன தெரியுமாடா கண்ணா டவுட், இந்த 600ன்றது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியா இல்ல என் ஆஃப் யூவா அப்படின்றது, அனைத்து கணமா யூனிவர்சல் செட்டா இல்ல இதுவான்றது டவுட். முழு கணக்கையும் படிங்கல தெரிஞ்சிடும். 600 குடும்பங்கள் உள்ள ஒரு குடியிருப்பில் 3/5 பங்கு துள்ளுந்து, 3/5 பங்கு துள்ளுந்து அப்படின்னா என்னடா கண்ணா, 5 குடும்பம் இருந்தா அதுல 3 குடும்பத்துல என்ன வச்சிருக்காங்க, துள்ளுந்து ஸ்கூட்டர் வச்சிருக்காங்க. அப்படின்னா 600 குடும்பத்துல எத்தனை குடும்பத்துல ஸ்கூட்டர் இருக்கும்? இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. 1/3 பங்கு மகிழுந்து, 1/4 பங்கு மிதிவண்டி வைத்துள்ளனர். 120 குடும்பங்கள் துள்ளுந்து மற்றும் மகிழுந்தும், 86 குடும்பங்கள் மகிழுந்து மற்றும் மிதிவண்டியும், 90 குடும்பங்கள் துள்ளுந்து மற்றும் மிதிவண்டியும், 2/15 பங்கு குடும்பங்கள், புரியுதாலே கொடுத்துருக்காங்க பாரு, குடும்பங்கள் 3 வகை வாகனத்தையும் வைத்திருக்கிறார்கள் எனில், குறைந்தது 2 வகை வாகனங்களை வைத்திருக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை. இது பக்கம் 34ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எங்க குழந்தைங்களுக்கு. இந்த குறைந்தது 2 வகை அப்படின்னாலே எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் பிளஸ் ஆர். இன்னொரு ஃபார்முலா விடவே வெண்படம் எப்போதுமே ஈஸி. ஆனா ஃபார்முலாவும் சில கணக்குல பிளெயினா கேட்கிற கணக்குகள்ல ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க, ஏன்னா ஃபார்முலாவும் ஒரு சிலது யூஸ் பண்ணி பழகுன இல்லாட்டி அதுவும் மறந்துடும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சிலருக்கு வெண்படம் ஈஸியா இருக்கும், சிலருக்கு ஃபார்முலா ஈஸியா இருக்கும். அதனாலதான் போன கணக்கு வந்து ஃபார்முலால போட்டு காட்டினேன். சரியா? ஏன்னா இப்ப இதை வந்து வெண்படத்துக்கு வச்சுக்கலாம். அடுத்ததுக்கு வந்தீங்க, எந்த ஒரு வாகனமும் வைத்திருக்காத குடும்பங்களின் எண்ணிக்கை. அழகா கேட்டாங்க, எந்த ஒரு வாகனம். அப்ப இந்த 600ன்றது அனைத்து கணம், இந்த 600ன்றது என்னது, அனைத்து கணம். அப்ப அனைத்து கணத்திலேந்து நம்ம எதை கழிக்கணும், என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சிய கழிச்சோம்னா எந்த ஒரு வாகனமும் வைத்திருக்காத குடும்பங்களின் எண்ணிக்கை கிடைக்கும். ஏன்னா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி அப்படின்றது என்னன்னா, புரியுதுங்களா, குறைந்தது அப்படின்ற வார்த்தை வந்திருக்கும். குறைந்தது புரியுதுங்களா, ஒரு வண்டியாவது வச்சிருந்திருப்பாங்கன்னு கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்கல அதுல, புரியுதுங்களா. அதனால எந்த ஒரு வாகனமும் வைத்திருக்காத குடும்பங்கள்னு கேட்டதுனால இந்த 600 குடும்பத்துல கொஞ்சம் குடும்பம் என்ன வைக்கல, வாகனம் இல்லாதவங்க. புரியுதா நான் சொல்றது? அப்ப வாகனம் இல்லாதவங்கன்னு போது இந்த 600 நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா அனைத்து கணமாக எடுக்கணும். புரியுதா? இது என்ன பண்ணணும், அனைத்து கணமாதான் எடுக்கணும். சரியா? அப்ப என் ஆஃப் யூ ஈக்குவல் டு 600 யூனிவர்சல் செட். புரியுதுங்களா? அடுத்தது இதுல எழுதிக்கோங்க, ஏ கமா பி கமா சி முறையே என்னது துள்ளுந்து, என் கூடவே செய்யுங்க, துள்ளுந்து கமா மகிழுந்து கமா என்னது மிதிவண்டி ரைட்டா வைத்திருக்கும் வைத்திருக்கும் குடும்பங்களின் புரியுதா கணங்கள் எங்க, ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். ஏன்றது என்ன எடுத்துக்கலாம், இப்ப 3 வட்டம் போட்டுக்கோங்க நீங்க, 3 விதமான வட்டம். நீங்க வந்து பரீட்சையில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே கலர் தான் யூஸ் பண்ணும், அதனால மிஸ்ஸும் இங்க ஒரே கலர்லயே போட்டு காட்டியா. சரியா? இங்க என்ன இருக்குது, அனைத்து கணம் இருக்குதா? அப்ப கண்டிப்பா என்ன போடணும், நீங்க இது போடணும். நிறைய குழந்தைங்க என்ன பண்றது இல்ல, இது போட மறந்துடுறீங்க. அதனாலதான் நான் சொன்னேன், என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியா இல்ல அனைத்து கணமான்றத முத முடிவு பண்ணிக்கோங்க கணக்க படிச்சு அப்படின்னு சொன்னேன். அப்ப யூ குடுத்துட்டாங்க, யூ ஈக்குவல் டு என்ன அடிக்கணும், 600. சில குழந்தைங்க வெளியில போடுறீங்க அதனால தப்பு கிடையாது.
ரைட்டா, யூ ஈக்குவல் டு என்னது 600. இப்ப இது ஏன்றது என்னடிக்கணும், துள்ளுந்து. இது என்னது பி, பி என்னது மகிழுந்து. சி என்னது மிதிவண்டி. சரிங்களா, இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 5 3/5. முத கண்டுபிடிக்கணும் நீங்க என் ஆஃப் ஏவ கண்டுபிடிக்கணும். என்ன நான் சொன்னேன், 5 3 600 குடும்பத்துக்கு எவ்வளவு. இப்ப பாருங்க, 1 5 5 ரைட்டா, மிச்சம் என்னது 1 10, 2 5 10 120. பாருங்க இந்த 600, இப்ப இந்த 120 பெருக்கல் 5 என்னடி கண்ண 600. புரியுதா புரியலையா, ரைட்டா. இப்ப இது என்னது, ஒரு பங்கு, 3 பங்கு அவங்க கொடுத்துருக்காங்க. 5 குடும்பத்துக்கு 3 குடும்பம்னா 600 குடும்பத்துக்கு எவ்வளவு அப்படின்னா, இது புரிதலுக்காக செஞ்சுக்கிறாங்கன்னா அதனால இதை விட்டுருங்க, ரைட்டா. எவ்வளவு, 3 2 6 3 3 360. இங்க கொஞ்சம் ஒட்டி எழுதிக்கோங்க, ஏன்னா மறுபடியும் நீங்க கணக்கு செய்யணும் அதனால, ரைட்டா. அடுத்தது என் ஆஃப் வி, புரியுதா அடிக்கண்ண. இப்ப 600 குடும்பத்துல 360 குடும்பத்துல என்ன யூஸ் பண்றாங்க, அவங்க ஸ்கூட்டர் யூஸ் பண்றாங்க, சரியா. அடுத்தது 1/3, 3 1 600 எவ்வளவு, 1 3 3 2 3 6 200. 1 × 200 200. இப்ப என் ஆஃப் பி என்னது 200, சரியா. அடுத்தது என் ஆஃப் சி, என் ஆஃப் சி என்ன கொடுத்துருக்காங்க, 1/4 × 600 4 மிச்சம் என்னது, இதுல 6 4 2 20 5 20 150 ரைட்டா, 150 150. அப்ப இங்க என்ன வரும், 150. 120 குடும்பங்கள் துள்ளுந்து மற்றும் மகிழுந்து. அப்ப எங்க வரணும், 120 இங்க, ரைட்டா. ஏ வெட்டு பி, என் ஆஃப் ஏ வெட்டு பி, வேணும்னா எழுதிக்கோங்க, தேவை கிடையாது வென் டயக்ராம்ல சேர்ந்தா, 120. அடுத்தது என்னது, 86 குடும்பங்கள் மகிழுந்து மற்றும் மிதிவண்டி, 86. அடுத்தது என் ஆஃப் ஏ வெட்டு சி, ஏ 90 குடும்பங்கள் துள்ளுந்து மற்றும் மிதிவண்டி, எவ்வளவு, 90 குடும்பங்கள், சரியா. அப்ப 90. அடுத்தது என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி எவ்வளவு, 2/15. 15 குடும்பம் இருந்தா 2 குடும்பம் 3 வகை வாகனங்களையும் வைத்திருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு, 600 குடும்பத்துக்கு எவ்வளவு, 1 15 15 4 15 60. ஏன்னா 2 15 30 தெரியும், 30 30 கூட்டினோம்னா 60, அப்ப 40. புரியுதுங்களா, அப்ப 2 8 80. அப்ப இங்க என்ன வரும், 80. இப்ப இதை ஃபில் பண்ணிட்டோமா, வேற கலர்ல சும்மா புரிதலுக்காக, இது ஆக்சுவலா தேவையில்லடிக்கன்னு இருந்தாலும், எக்ஸ் ஒய் இசட், இது என்னது ஆர், இது என்னது ஏ, இது என்ன பி, இது என்னது சி, ரைட்டா. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த 80ல எந்த மாற்றமுமே கிடையாது, ரைட்டா. 120ல இருந்து 80 நம்ம கழிச்சோம்னா தான் இந்த எக்ஸ் கிடைக்கும். எக்ஸ்ன்றது இந்த பகுதி மட்டும், புரியுதுங்களா, ஏயும் பியும் ஆனா சி கிடையாது, புரியுதுங்களா. இது மட்டும் துள்ளுந்து 2 வாகனங்கள் மட்டும்னா இந்த 2, இந்த 3 இதுவும் வரும், புரியுதுங்களா. அதனால 120ல இருந்து என்ன கழிக்கிறோம், 80 கழிக்கிறோம். 100ல 80 போச்சுன்னா 60, இது 100ல 80 போச்சுன்னா 20, 20 20 40, சாரி டாக்டர், ரைட்டா 40. அதே மாதிரி ரைட்டா, 86 கழி 80, அப்ப என்ன வரும் இங்க 6, பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இங்க என்னது, 90 கழித்தல் 80 என்னது 10, சரியா. இப்ப என்னது, குறைந்தது 2 வகை வாகனங்கள், நாங்க இங்க இன்னொரு வார்த்தை பாரு, குறைந்தது 2 வகை அப்படின்னாலே 2 3, இது 2 மட்டும், அடுத்த இது 3. அப்ப இது ஆன்சர் உடனே எழுதிடலாமா, இதுல என்னது என்ன ஆன்சர் இங்க வரும், 40 கூட்டல், புரியுதடிக்கண்ண, வரிசையா 6 கூட்டல் 10 கூட்டல் 80 எவ்வளவு,
136, 80, 100, 80, 90, 100, 90, 100, 90, 30. சரியாடா கண்ணா, வந்துருச்சா ஒரு விடை. அடுத்தது நமக்கு என்ன ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி வேணும். என்ன ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சின்றது எல்லாத்தையும் கூட்டுறது. என்ன ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சின்றது எல்லாத்தையும் கூட்டணும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் பிளஸ் ஆர். ஆனா இதை நீங்க கூட்டி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறீங்க இதுல, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ ஏபிசி வேணும். அப்ப இந்த 360ல இருந்து, அதாவது இது இந்த பகுதி என்னன்னா ஏ மட்டும், இது பி மட்டும். புரியுதா? புரியுதா புரியலையா? அதாவது துள்ளுந்து மட்டும், இது மகிழுந்து மட்டும், இது மிதிவண்டி மட்டும். புரியுதுங்களா? ஒன்லி. புரியுதா? அப்ப என்னது ஸ்கூட்டர் ஒன்லி. புரியுதுங்களா? கார் ஒன்லி, பைசைக்கிள் ஒன்லி. அப்படி இப்ப இதை என்ன பண்ணா 360ல இருந்து முத இது மூணையும் கூட்டணும். 40 கூட்டல் 80 கூட்டல் 10. அப்ப 360 கழித்தல், புரியுதுங்களா, 40 10 50, 50 50 100, 100 30 130. சரியா? அப்ப மீதி எவ்வளவு? 230. ரைட் அடிக்கண்ண, 60ல 30 போச்சுன்னா 30, 300ல 100 போச்சுன்னா 200. அடுத்தது 200 கழித்தல் எது மூணையும் கூட்டணும் முத நமக்கு இங்க 40 கூட்டல் 80 கூட்டல் 6. சரியா அடிக்கண்ண? 80 20 100 120 126. அப்ப 200 கழித்தல் 126. கையில நடுக்கம் வந்துருச்சு. சரியா அடிக்கண்ண? இப்ப இதுல எவ்வளவு? 74. 100க்கு 100 போயிடும். அடுத்த 100ல 26 போச்சுன்னா 74. சரியா அடிக்கண? அடுத்தது 150 கழித்தல் எதது? 10 கூட்டல் 80 கூட்டல் 6. அப்ப 150 கழித்தல் 80 10 90, 96. ரைட்டா? 100ல 96 போச்சுன்னா 4 4 50 54. நல்லா பாக்ஸ் போட்டு இப்ப இங்க இது பண்ணிக்கலாமா? ஏ என்னது? 230. ஏ என்னது? 230. பி என்னது? 74. சி என்னது? 54. சரியா? உங்களுக்கு கவனிக்கணும், கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இது மூணையும் கூட்டுங்க. இது மூணையும் கூட்டினா நமக்கு என்ன வருது? 358. முடியாதவங்க நீங்க இங்க தனியா போட்டு கூட கூட்டிக்கோங்க. பிளஸ் 136 ஈக்குவல்டி எவ்வளவு? 494. ரைட்டா? இது வந்து என்ன ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. நமக்கு அனைத்து கணம் முதல் எழுதுங்க. எவ்வளவு? 600 கழித்தல் 494. மீதி எவ்வளவு? 106. புரியுது அடிக்கணும். இப்ப இது வந்து இந்த கணக்குல இருந்ததுனால எழுதிட்டோம். இல்லாட்டி ஆக்சுவலா எப்படி போடணும்? 230 கூட்டல் 74 கூட்டல் 54 கூட்டல் 40 கூட்டல் 6 கூட்டல் 10 கூட்டல் 80. இத முழுமையா கூட்டணும். கூட்டி 494 போடணும். நமக்கு இதை என்ன பண்ணிருக்கிறோம்? ஏற்கனவே கூட்டி இருக்கிறோம். அதனால இதை என்ன பண்ணிட்டேன் மிஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன், 136. ரைட்டா? புரியுதா புரியலையா? அதனால இது மாதிரி போட்டுக்கலாம். சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணா? தேங்க்யூடா.